கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஹாப்பினஸுக்கு வார்த்தையே இல்லை காய்ஸ். என்ன ஒரு மேட்ச், இதைத்தான் எதிர்பார்த்தோம். ஆரம்பத்தில் ஒன் சைடாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. 390 அடிச்சோனி ஓகே, கண்டிப்பாக இந்தியா தான் வின் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். நடுவில் கொஞ்சம் ஜெர்க் அடித்தாங்க பாரு, ஆஹா ஆரம்பிச்சிட்டாங்க யா பேட் கிரிக்கெட் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கும் போது இருப்பா நான் உனக்கு சமி இல்லை சாமி அப்படிங்கிற மாதிரி 5 விக்கெட் எடுத்து கொடுத்தாருங்க மனுஷன். சரியான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ மேட்சில் என்ன நடந்தது, விராட் கோலியோட ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன கிரவுண்டில் தான் நடந்தது, இந்த டோர்னமெண்ட்லேயே பெஸ்ட் மேட்ச் இதுவா அப்படிங்கிற எல்லாத்தையும் டீடைல் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மட்டும் என் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து பிக் செமிஃபைனல், 2019 ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லணும். ஆனால் அந்த மனசை மூஞ்சி பார்த்தா ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்கிற மாதிரியா தெரியுது. கேன் வில்லியம்சன் ரொம்ப ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சனுங்க, பட் இருந்தாலும் இந்த ஒரு வெற்றி இந்தியன் டீமுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆரம்பத்தில் நான் ஆல்ரெடி 3-4 வீடியோவில் சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் பேட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம், டாஸ் வின் பண்ணால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துகிட்டா போதும், 300+ போட்டாலே நம்ம வின் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 300+ போட்டிருந்தால் கண்டிப்பாக நியூசிலாந்து அடிச்சிருப்பாங்க. நல்ல வேலை 390 போட்டோம், சரியான ஒரு டார்கெட். அதுக்கு மிகப்பெரிய காரணம் யார் அப்படின்னு சொன்னால் ஸ்ரேயஸ் அய்யர். எஸ் நிறைய பேர் வந்துட்டு இங்கே விராட் கோலி அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ ஆரம்பத்தில் ரோஹித் சர்மா அமைச்சு கொடுத்த பேசுங்க, பவர் பிளேயில் எப்படி ஆடணும், பவர் பிளேயும் ஆண்டவர் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா ஸ்கோரை புஷ் பண்ணி கொடுக்குறதா அவருடைய ரோலு, செஞ்சுரி அடிக்கிறதோ, ஸோ அதை தாண்டி 50 அதெல்லாம் கிடையாது. ஒரு 40-45 குயிக் ஃபயராக அவர் அடிச்சுட்டு ஒரு 5-6 ஓவரில் அடிச்சுட்டு அவுட் ஆயிரணும், இதுதான் அவருடைய ரோலு. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் அடிக்கிறமோ அடிச்சுட்டு அவுட் ஆயிடுறாரு. ஸோ அதை தொடர்ந்து கில் கொஞ்சம் பொறுமையாக ஆடிட்டிருந்தார், அவருக்கு லிட்டில் பிட் கிராம்ப், அதனால் வந்துட்டு 79 ரன் இருக்கும்போது வெளியில் போயிட்டார் கோலி. ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தோம் அப்படின்னா எல்பிடபிள்யூ கப்பில், ஸோ எல்லாருமே ஹார்ட்டை பிடிச்சிட்டாங்க. ஸோ ஆனால் அது நாட் அவுட், பேட்டில் பட்டுதான் பட்டுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக தட்டி ஆடி அந்த ஒரு 100 அப்படிங்கிற வந்துச்சு. 50வது 100 அடித்த முதல் பிளேயர் விராட் கோலி. என்ன ஒரு ரெக்கார்டு, ஓடிஐ இன்னிங்ஸில் 50வது 100 அப்படின்னு கிடச்சிருக்காரு. சச்சினுடைய சாதனையை முடிவெடுச்சிருந்தாரு, சச்சினே வெளியில் நின்று கிளாப் பண்ணாருங்க. கீழே வந்துட்டு விராட் கோலி எல்லாருக்கும் தலை வணங்குற அப்படிங்கிற மாதிரி சச்சின் முன்னாடியே அதை பண்ணது உண்மையாலுமே பெஸ்ட்டுங்க. அது என்னமோ தெரியல, விராட் கோலி பொறுத்த வரைக்கும் பயங்கர அக்ரெசிவாக இருந்தாலும் இந்த தோனி சச்சின் இவங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹம்பிளாக பழகிறாரு. ஸோ அதுதான் எப்போவுமே வந்துட்டு என்னோட வாத்தியார் நீங்கள் தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி விராட் கோலி பண்ணியிருக்காரு. சரி ஓகே, என்னதான் விராட் கோலி இந்த 100 அடித்தாலும் ஸ்பெஷல் மூமெண்ட் ஸ்ரேயஸ் அய்யர். ரொம்ப ஒரு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு அன்சீன் ஹீரோ அப்படின்னு சொன்னோம். ஸோ அவருடைய செஞ்சுரி தாங்க மிகப்பெரிய ஒரு க்ரூசியல் பாயிண்ட். அவர் புஷ் பண்ணால் தான் 390 வரைக்கும் போச்சு, அப்படி இல்லைன்னா 320-30 இந்த ஒரு ரேஞ்சிலேயே தான் நம்ம சுற்றிட்டு இருப்போம். ஸோ வந்தாருங்க, இங்கிருந்தோ வந்து 64-65 பால் விட்டு விளாசி அந்த ஒரு செஞ்சுரி அப்படிங்கிற வந்துட்டு பூர்த்தி பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அதை தொடர்ந்து நம்மளுடைய டார்கெட் 390 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். சூப்பரான ஒரு டார்கெட். ஸோ கண்டிப்பாக சேஸ் பண்ணுறது கஷ்டம்னு தெரியும், இருந்தாலும் நியூஸ்லாண்ட் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர் டெவான் கான்வே இல்லைன்னா ரச்சின் ரவீந்திரா, ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் நின்றிருந்தா கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு டார்கெட் கெட்டபிள். ஆனால் கேன் வில்லியம்சன் அவருக்கு கையில் வந்துட்டு ஸ்ட்ரெச் போட்டிருக்காரு, சொன்ன முட்டியில் வந்துட்டு காயம், இதெல்லாம் வச்சுக்கிட்டே பார்த்தோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தார். திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா 150 ரனுக்கு மேலே பார்ட்னர்ஷிப் போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் அவங்க ஜெயிக்கிற ஸ்டேஜில் தான் இருந்தாங்க, முடிஞ்சிடா மேட்ச் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பிகாஸ் 120 பாலில் 180 கெட்டபல் தான், T20 அடிக்கிற மாதிரி தான் 2 விக்கெட் மட்டும்தான் போயிருக்கேன். அந்த சமயத்தில் எங்கிருந்தோ வந்தாருங்க சமி. வந்தது மட்டும் இல்லாமல் வில்லியம்சனுடைய விக்கெட்டையும் மிச்சலோட விக்கெட்டையும் வந்துட்டு அவர் தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணார். அவர் கேட்ச் ட்ராப் பண்ணோடனே பயங்கர கடுப்பு, ரவீந்திர ஜடேஜா ஓவர் த்ரோ அடிக்கிறாரு, பயங்கரமாக எதுவுமே இந்தியாவுக்கு சாதகம் இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா மனுஷன் ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்ஷி பாராட்டி ஆகணும். ஸோ யார் தப்பு பண்ணுறாங்களோ ஸோ அவங்ககிட்ட பாலை கொடுக்கணும். தோனி இந்த விஷயத்தை ஐபிஎல் நிறையா பண்ணியிருப்பார். யார் வந்துட்டு ரொம்ப ஃபீல்டிங் மிஸ்டேக் பண்றாங்களோ, தீபக் சகர் வந்து கேட்ச் விட்டார்னா அடுத்த ஓவரே அவர்கிட்ட கொடுத்து விக்கெட் எடுக்க வச்சிருவாரு. ஸோ அதே மாதிரி சமி கிட்ட பாலை கொடுத்தாரு. ஸோ விக்கெட் அப்படிங்கிறது வந்துச்சு, 5 விக்கெட் க்ரூசியல் விக்கெட். நம்ம பவுலர்ஸ் எல்லா அடி வாங்குறாங்க, ஒரு பக்கம் பும்ரா அடி வாங்குறாரு, ஒரு பக்கம் சிராஜ் அடி வாங்குறாரு, ஜடேஜா கொடுத்தா அவர் அடி வாங்குறாரு, குல்தீப் அடி வாங்குறாரு, அண்ட் சமி அவருக்கு தான் ஒருத்தர் தான் பர்ஃபெக்டாக போட்டுட்டு இருந்தாருன்னு சொல்லணும். ஸோ அவர் ஆரம்பிச்சு வச்சது தான் அவரே முடிச்சுட்டாருங்க. ஸோ ஃபைனலாக இந்தியன் டீம் வின் பண்ணி அந்த ஃபைனலுக்கான டிக்கெட்டையும் பார்த்தோம் அப்படின்னா வாங்கிட்டோம். ஸோ நம்ம நேராக வந்துட்டு அந்த ஃபைனலாக அந்த பெரிய கிரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபைனல் மேட்ச் நடக்க போகுது. ஸோ செகண்ட் ஆப்போனண்ட் யார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். நாளைக்கு நடக்க போகிற செமி ஃபைனல் 2 சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா, ரெண்டு பேரில் யார் வரப்போகிறான்னு தெரியல. ஸோ யார் வந்தாலும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், பரவாயில்ல இன்னும் ஒரு மேட்ச் தானே. ஸோ வெயிட் பண்ணி பார்த்தோம், 10 மேட்சில் 10 வின் பண்ணியாச்சு, செமிஃபைனல் போயாச்சு. ஸோ மேட்ச்சில் நடந்த சூப்பரான மூமெண்ட்ஸ் விராட் கோலி. ஸோ அவர் தான் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் பயங்கரமாக பேசியிருந்தார். ஸோ அதை தொடர்ந்து நம்மளுடைய ஸ்ரேயஸ் அய்யரையும் வந்துட்டு பாராட்டி ஆகணும். ஸோ இவங்க ரெண்டு பேருமே நல்லா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு கேட்டால் முகமது சமி. அவர் தாங்க ஆட்ட நாயகன், ஆட்டத்தை திருப்பிட்டார். சுமையாலுமே அவரை பாராட்டுறக்க வார்த்தைகளே இல்லை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சமி இல்லை சாமி அப்படின்னு தான் சொன்னோம், நம்மளை காக்க வந்த குலசாமிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அவருடைய ஸ்பெல் இருந்துச்சு. ஸோ எனிவே நம்ம ஃபைனலுக்கு போகிறோம் காய்ஸ். ஸோ ரொம்ப நாள் ஆசை. ஸோ எப்போ நம்ம கடைசியாக குவாலிஃபை ஆனோம் அப்படின்னா 2017 சாம்பியன் ட்ராஃபியோட
ஃபைனலில் பாகிஸ்தான் கிட்ட அடி வாங்கணும். ஸோ 2013க்கு அப்புறம் நம்மளுக்கு ஃபைனலே கிடைக்கல, 2017 மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக இப்போது ஃபைனல் கிடச்சிருக்கு. ஸோ இந்த டைட்டில் அடிச்சிட்டோம் அப்படின்னா ஸோ மக்களுடைய கனவு எல்லாமே ஓவர் அப்படின்னு சொன்ன பொறுத்திருந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் சண்டே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்க போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட நினைச்சிருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.